எந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த படம் ஹிட்டு அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலி ஆடியன்ஸை தன் பக்கம் ஃபுல்லாக மேக்னெட் மாதிரி இழுத்து வச்சிருக்கிற ஒரு ஆள் தான் டேரக்டர் சமுத்திரகனி. ஸோ டேரக்டர் சமுத்திரகனியோட படைப்பில் உருவாகி இருக்கிற தொண்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ்ட் ரிவ்யூ, நான் உங்கள் நண்பன் சஷ்டி. மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோவுக்கும் தன்னோட சுய லாபத்துக்காக மற்றவங்களோட உயிரை எடுக்கிற வில்லனுக்கும் நடக்கிற யுத்தம் தான் தொண்டன் படத்தோட கதைச்சிருக்கும். சமுத்திரகனி பார்த்துட்டிங்கன்னா கோலிவுட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துலையும் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஷாட்டில் சில மாசான டைலாக்ஸ் எல்லாம் பேசி நடிச்சிருக்காரு. ஸோ அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் வரதான் செய்யுது. விக்ராந்த் வந்து இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு இந்த படம் ஒரு பிரேக்காக அமையிற அளவுக்கு இந்த கேரக்டர் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சுனைனாவுக்கும் அதே மாதிரி தான். இவங்க சமுத்திரகனியோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வர்றாங்க. இவங்க பர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இவங்களோட கேரக்டருக்கு வெயிட்டேஜ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சமுத்திரகனியோட தங்கச்சி ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கங்கே நம்மளை கவனிக்க வைக்கிறாங்க. தம்பி ராமையா, சூரி செகண்ட் ஹாஃபில் வெறும் 20 நிமிஷம் தான் வர்றாங்க. ஆனால் இவங்க வர்ற அந்த 20 நிமிஷம் கிளாப்ஸ் அல்லுது அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க. கஞ்சா கருப்பு ஒரு 5 கவுண்டர் அடித்தார்னா அதில் 2 தான் ஒர்க் அவுட் ஆகுது. நமோ நாராயணன் தான் இந்த படத்துக்கு மெயின் வில்லனாக நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவரோட கேரக்டர் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிறது வந்து படத்துக்கு கொஞ்சம் மைனஸாக பார்க்கப்படுது. ஞான சம்பந்தம் அடிக்கடி வந்து 2 திருக்குறள் சொல்லிட்டு போகிறாரு. வேளாராமமூர்த்தி சமுத்திரகனிக்கு அப்பா நடிச்சிருக்காரு. ஒரு டீசெண்டான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்டின் பிரபாகரனோட இசையில் பாடல்கள்லாம் நல்லாவே இருக்குது. பின்னணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ரிச்சர்ட் எம் நாதனோட சினிமோட்டோகிராஃபி, ஏஎல் ரமேஷோட எடிட்டிங் ரெண்டுமே டீசெண்டாக இருக்குது இந்த படத்தில். சமுத்திரகனி படம் அப்படின்னாலே 4 நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் 4 நல்ல விஷயம் இல்லை, 40 நல்ல விஷயம் இருக்குது. இருந்தாலும் எல்லாமே நான் சிங்காக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி, எந்த மாடு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் மாடெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே பேசுவார். சிங்கிள் ஷாட்லலாம் பேசியிருந்திருப்பார். அந்த டைலாக் வந்து தனியாக பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கும். ஆனால் அந்த சீனுக்கு அந்த டைலாக் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த டைலாக் வர்றது அழுத்தமான காரணமும் கதை பிரகாரம் இல்லை. படம் ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த லவ் போர்ஷன்ஸு, காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே வர வர படத்தோட பரபரப்பு கொஞ்சம் கம்மியாகுது. படத்தோட கதை பிரகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வயலன்ஸை நம்புகிற ஹீரோ எப்படி வயலன்ஸை நம்புகிற வில்லனை ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதான். ஆனால் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ராக்லேருந்து மாறி மாறி ட்ராவல் ஆகி செகண்ட் ஹாஃபில் எண்டில் தான் அப்படியே ட்ராக்குக்கு வருது. ஸோ முன்னாடி இருந்தே படம் அந்த ட்ராக்லேயே ட்ராவல் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக ஒரு நல்ல படமாகவே வந்துருவோம். கூடிய சீக்கிரம் சமுத்திரகனிக்கு வந்து அட்வைஸ் ஸ்டார் அப்படின்னு வந்து பட்டம் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஸ்க்ரீனில் வர்ற எல்லா கேரக்டருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வந்து நமக்கும் அட்வைஸ் பண்ணிடுவாருன்னு பயமும் ஏற்படுது. ஸோ இந்த அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்ல விஷயந்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்பவே ப்ரீச்சியாக இருந்தால் அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காதோ அப்படின்னு வந்து தோணுது. சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கிளீஷியாக இருக்க மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் படத்தோட மைனஸாக பார்க்கப்படுது. ஓவராலாக தொண்டன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சமுத்திரகனியோட படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை எந்த வகையிலும் ஏமாத்த செய்யாது. இந்த படத்தில் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ படம் போய் பார்க்குறது பார்க்காது உங்கள் இஷ்டம். ஸோ ரிவ்யூ நான் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, சி யூ.